வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் மூன்று பகுமுறை வடிவியல் இதில் பயிற்சி மூணு நான்கில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு காஸ்ட் டீட்டா ஒய் ஈக்குவல் டு மூணு சைன் டீட்டா இங்கே டீட்டாவோட மதிப்பு ஜீரோலேருந்து ரெண்டு பை வரைக்கும் இருக்கும் அதாவது பைனால் நூற்றி எண்பது ரெண்டு பைனா முந்நூற்றி அறுபதுன்னு அர்த்தம் அப்போ டீட்டாவோட மதிப்பு ஜீரோலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் இருக்கும் என்பன ஒரு வட்டத்தின் துணையலகு சமன்பாடுகள் எனில் வட்டத்தின் கார்டீசியன் சமன்பாடு கார்டீசியன் சமன்பாடுனா எக்ஸ் ஒய் உறுப்பு மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் என்னது கார்டீசியன் சமன்பாடு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க துணை அழகு சமன்பாடு கொடுத்துருக்காங்க கொடுத்திருந்த இடத்து எழுதியாச்சு துணையலகு சமன்பாடு கொடுத்துட்டு கார்டீசியன் சமன்பாடு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா பாருங்க என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இதான் என்னது நமக்கு தேவையான ஃபார்முலா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆர் ஸ்கொயரோட மதிப்பை கண்டுபிடிச்சு இங்கே பிரதிக்கிட்டால் நமக்கு முடிஞ்சிடும் இதான் நமக்கு தேவையான சமன்பாடு இப்போ என்ன செய்யணும் பாருங்க நமக்கு தெரிஞ்ச மதிப்புகள் அதில் பிரதிடுங்க பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக மூணு காஸ்ட் அடுக்கு என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள் மூணு என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ஈக்குவல் இப்போ பாருங்க மூணு ஸ்கொயர் பண்ணா ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணா ஒன்பது சைன் ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இதுலருந்து ஒன்பதை பொதுவாக எடுத்துருவோமா ஒன்பதை பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும் கா ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்கும் ஒன்பதை பொதுவாக எடுத்துட்டோம் அங்கே என்ன இருக்கும் சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சரியா ஒன்பது இன் டூ காஸ்கொயிட்டீட்டாக ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டானா அதோட மதிப்பு ஒன்று காஸ்கோ டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அதோட மதிப்பு ஒன்று ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் தேர் ஃபோர் அப்படியே சைடை மாற்றிங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓர் ஒன்பதா ஒன்பது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டோமா இதை கொண்டு போய் அப்படியே ஒன்றாவது சம்பாட்டில் பிரதிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு கிடைச்சிடும் தேர் ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்பது என ஏழு பிரதிடணும் சமன்பாடு ஒன்றில் பிரதிட ஒன்னில் பிரதிக பிரதி இல்லாமா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதான் என்னது நமக்கு தேவையான வட்டத்தோட சமன்பாடு நீங்கள் இதை இப்படி எழுதினாலும் சரி அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இடது போனது என்ன மாறும் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ இப்படி எழுதினாலும் சரி தான் உங்களுக்கு புக்கில் இப்படி தான் ஆன்சர் கொடு இதை தான் கொடுத்துருப்பாங்க சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி